Hi friends, welcome to my channel Calligraft. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோ அப்படினா மணி மீட்டர் ஸ்டோன் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ப்лауஸ் எல்லாம் டெக்கர் பண்ணுவாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குட்டியா இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இது ப்ரைஸ் வந்து 5 ரூபா தான் அந்த பேக்கெட்டு. அடுத்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் குந்தன ஸ்டோன்ஸ் வெரைட்டியாக இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் நமக்கு என்ன ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு ஒயிட் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் வேணும். அடுத்தது ஊசி நூல், அவ்வளோதான். ஓகேங்களா, வாங்க எப்படி பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை வந்து மாட்டிட்டு என்ன நீங்கள் வந்து ஸ்டோன் எடுக்க போகிறீங்களோ எடுத்துகிட்டு ஃபெஃபிகால் இல்லை ஸ்டோன் க்ளூ வந்து அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ஓரம்லாம் ஒட்டும், வெள்ளை கஞ்சு கம் வந்து வரணும். அடுத்தது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு ஊசியில் வந்து நூல் கோர்த்து எடுத்துகிட்டு அந்த பீடு என்ன நூதோ அதே கலரில் வந்து நூலை வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏதாவது ஒரு இடத்துல நான் அந்த ஊசியை வந்து குத்துறேன். எந்த இடத்துல வேணால் குத்திக்கலாம். இப்போ பின்னாடி கொஷின் பாருங்கள், நாட் வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள். இந்த மணியை ஒரு 2-3 மணி மட்டும் கோர்த்துட்டு நம்ம அதில் இந்த 2 மணி எந்த இடத்துல வருமோ அதை வந்து பார்த்துட்டு 3 மூணாக குத்துக்கல. நம்ம 3 மணி எங்கே வருதோ அதை பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்து குத்தி விட போகிறோம். ஐ மீன் ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிக் பண்ணும்போது தான் அந்த ரவுண்டு ஷேப்புக்கு அந்த மணி வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். 2 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டதுக்கே அந்த ஸ்டோன் லைட்டாக எம்போஸ்ட் ஆகி வந்து வருது பாருங்கள். நீங்கள் ஒட்டிட்டு உடனே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி 3 மூணாக இதில் வந்து நம்ம மாட்டி மாட்டி அதில் வந்து ஸ்டிஃப் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது ரவுண்டாக இந்த பீடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஷேஃப்க்கு இல்லை, நீட்டாக டியூபாக இருக்குது ஆனால் ஒரே ஷேஃப்க்கு இல்லை. அதான் ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி அதை வேறு இதில் நீங்கள் ரவுண்ட் கலர் ஷேப்பில் உள்ளது கூட எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பேக்கெட்டில் வந்து 5 ரூபா ஆனால் நிறைய இருந்தது. நான் வந்து வாங்கின புதுசில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். மிச்சம் தான் கொஞ்சம் தான் இருந்தது. ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா நிறைய பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸில் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, ஐ மீன் மீட்டர் ஸ்டோன் அந்த மாதிரி சொல்லுவோம். மீட்டர் ஸ்டோனு விட ஸ்டோன் செயின் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒத்த கல்லில் இருக்கக்கூடிய ஸ்டோன் செயின் அது வந்து ரவுண்டை மெஷர் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். ஃபெவிகால் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் இந்த மணி வந்து தச்சு வச்சு தச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் எடுத்து மெஷர் பண்ணி கட் பண்ண பீஸு இது வச்சு இப்படி சும்மாவே சாதாரணமாக நீட்டாக இருக்கும் அந்த இது. அதை இப்படி மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா, இப்போ அதை வந்து நான் வந்து பொறுமையாக ரவுண்ட் ஷேப்பாக வந்து ஒட்டிக்கிறேன். நூலை வந்து நான் வந்து முடிச்செலாம் போடல, நூல் அப்படியே இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலேயே நம்ம வந்து தைக்க போகிறோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு தடவை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு தடவை வச்சு பார்த்தேன். வச்சு பார்த்துட்டு அந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதில் கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை பண்ணுறதை விட அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒட்டும்பொழுது நமக்கு வந்து அது இழுத்துட்டு வந்த மாதிரி ஆகிடும் கட் பண்ணும்பொழுது. இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஸ்டோன் வந்து இது பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டுத்தையும் சேமாக வச்சு நடு நடுவில் இந்த மாதிரி இது வந்து தச்சு விட போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெமிங் பண்ண மாதிரி. இதே மாதிரி டிசைனில் நீங்கள் ஃபெவிகால் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா கிளாத் இல்லாமல் கேன்வாஸ் ஷீட்னு ஒன்று இருக்கும், ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷீட்டை அந்த ஷீட் வச்சு ஃபெவிகால் இல்லை ஸ்டோன் க்ளூ வச்சு இந்த மாதிரி அந்த ஸ்டோனையை ஒட்டிட்டு மீட்டர் ஸ்டோனையும் ஒட்டிட்டு நீங்கள் இயரிங்ஸ் செய்யலாம். இல்லை கேன்வாஸில் அந்த மாதிரி ஒட்டி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து உங்கள் ப்ளவுஸ் சாரீஸில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ரெடிமேடாக கூட விற்கிது, ஆனால் ஒரு செட்டை எவ்வளோங்கிறது தெரியல, அது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இந்த பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து அதை ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ அடுத்தது ஒரு லைன் வந்து
நான் வந்து பீட்ஸ் வச்சு கொடுக்கலான் இருக்கேன். இப்படி வந்து பண்ணும் பொழுது அது ஜாயின் பண்ணாத இடம் ரெண்டும் ஒரே லைன் இல்லையா, தனித்தனியே கட் பண்ணி விட்ட இடம் வந்து ஓப்பன் பிளேஸ் ஆகிட்டு நம்ம அதை ஏதாவது பண்ணலாம், என்னதான் பண்ண முடியுதா அப்படி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபெவிக்கால் காயறதுக்குள்ளே ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா அந்த நூல் வந்து இந்த இடைவெளிக்கெலாம் நடுவில் வந்து தானே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறோம், அப்படி பண்ணும் பொழுது நூல் வந்து நல்லா ஃபெவிக்காலோட ஸ்டிஃபாக ஒட்டிக்கும், அப்போ பிரிஞ்சு வராது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி பக்கம் இப்படி தான் இருக்கும். நான் வந்து நிறைய நாட் வந்து போட்டுக்க போகிறேன், நல்ல நாட் வந்து போட்டுக்க போகிறேன். நம்ம செஞ்சு தான் பழகிறோம், அந்த கேப் இருந்தால் பரவாயில்ல. இப்போ திரும்ப நூலை வந்து அதில் வந்து பிளேஸில் வந்து நம்ம வந்து குத்திட்டு என்ன பண்ணணும்னா வெளியில் வந்து விட்டு எடுத்துட்டு பீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நிறைய பீட்ஸாக எடுத்துக்கிறேன். மூணு இடத்த கொஞ்சம் இதாகும், நேரம் ஆகும். இப்போ நிறைய எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக நிறைய எடுக்கும் பொழுது திறந்தோன்னா ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீட்ஸுக்கு நடுவுலையும் நம்ம வந்து ஸ்டிஃப் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கணும் நடுவில்லாம் பீட்ஸெல்லாம். நீங்கள் ஆரி ஒர்க் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்துருக்கீங்க, இல்லை வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது ஆரி நெடியில் கூட பண்ணலாம். எல்லாருக்கும் ஆரி ஒர்க் பண்ண தெரியும் கிடையாது இல்லையா, தெரியாதவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கும் தெரியாது, நான் ஆரி பண்ணணும்னு ஆசை, எம்ப்ராய்டிங் தான் தெரியும். இது மாதிரி நிறையவாக கொடுத்துட்டு நான் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பீட்ஸ்க்கு நடுவுலையும் நான் வந்து விட்டுட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக ரவுண்டாக அந்த டியூப்னா டியூப் மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஏனத்தோனா ஷெஃபாக இருக்கிறதுனால ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல. நான் வந்து கரெக்டாக ஷேஃப் பண்ணால் எனக்கு தெரியல, பேக்கெட்டில் இருந்ததுனால வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இட்ஸ் ஓகே, நம்ம இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கும் பொழுது இப்போ தான் கற்றுக்குறோம். சும்மா சாதாரணமாக போட்டு வச்சுக்கிறதுக்கு தானே போடுறோம் அப்படிங்கிறனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்தில் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது நல்லா வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள் தலைத்தனா ஆடுது இல்லையா, அதுக்கு நடுவில் விட்டு விட்டு எடுத்து தச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பீட்ஸுக்கு நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணுறதையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அவுட் புட் வந்து காட்டுறேன். இது நம்ம வந்து இதையுமே இந்த நடுவில் நாட் போட்டுக்கலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே வந்துருச்சு. பாருங்கள் ஃபினிஷிங் கூட சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.